இந்த மாதிரி வந்துக்கிட்டு இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லாத்தையும் மீறி இஸ்லாம் வளருது. அதுதான் இஸ்லாத்தினுடைய மகத்துவம் என்பது. எப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகாபாக்கள் எல்லாம் அபிசீனியா போயிட்டாங்க. விருத்து போய் இவங்க பண்ண டார்ச்சர் தாங்க முடியாமல் அபிசீனியா போய்விட்டார்கள். ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு வந்து அபிசீனியாவுக்கு சென்று விட்டது. அபிசீனியாவுக்கு போனால் இவங்க விரட்டி போகிறாங்க, பாருங்க, விட மாட்டுறாங்க. அங்கே போய் அவங்களை இழுத்துட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. மக்கத்து காபிர்களுடைய கூட்டம் என்ன பண்ணுது, அங்கே ஆள் அனுப்பி விட்டார்கள். அங்கே போய் அபிசீனிய மன்னரை சந்தித்து இந்த மாதிரி ஒரு குரூப் வந்துருச்சு, உங்களை எல்லாத்தையும் எங்களுக்கு கூட அனுப்பி வைங்க, இவங்களை விடக்கூடாது என்று சொல்லி சில மந்திரிமார்களையெல்லாம் கரெக்ட் பண்ணி அவர்களுக்கு சில அன்பளிப்புகளையெல்லாம் கொடுத்து நஜ்ஜாசி மன்னரை சந்திப்பதற்கு கிளம்பிட்டாங்க. ஏற்பாடு நடக்குது, நஜ்ஜாசி மன்னர் விசாரணை நடத்துகின்றார், கூப்பிடுறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவங்கள என்ன தகராறு, ஏன் இந்த மாதிரி உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த டயத்துக்கு வாங்க என்று சொல்லப்பட்டு விட்டது. ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் மசூரா நடக்குது, விசாரிப்பார் மன்னர், எது சத்தியமோ அதை போட்டு உடப்போம், என்ன ஒன்றும் வந்துக்கிட்டு நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, என்ன சத்தியமோ அதை சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன நமக்கு கட்டளையிட்டாரோ அதை அவங்களுக்கு சொல்லுவோம், மன்னராக இருந்தாலும் சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம் என்று சொல்லி அந்த உறுதிப்பாடு மன்னர் கேட்குறாரு. என்னப்பா இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டீங்களாம்னு உங்களை கூப்பிட வந்திருக்காங்களே, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னும் பொழுது சொல்கிறாங்க, நாங்கள் வந்துக்கிட்டு கல் மண்ணை வணங்கிக்கிட்டு இருந்தோம், உபச்சாரம், மது, இந்த மாதிரி சூது என்று சொல்லி பல வழிகேட்டின் பக்கம் இருந்தோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக எங்களிடத்தில் வந்தார்கள், ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், கல்லு மண்ணை வணங்காதீங்க, இறைவனுக்கு யாரையும் இணையாக்காதீங்க, உறவினர்களை பேணுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, வழிப்போக்கர்களை ஆதரிங்க, உறவுகளை பேணுங்க என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு போதனை செய்தார்கள். செத்த அந்த மிருகங்களை திங்காதீங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதனை செய்தார்கள். அதெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் மனுஷர்களாக மாறி இருக்கிறோம் சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ன உடனே அதுக்கடுத்து ஏற்றி விட்றாங்க. என்ன அது வந்து ஈசா நபியை திட்டுறாங்க, இவங்க கிளப்பி விட்டாங்க. ஈசா நபியை திட்டுறாங்க, ஈசா நபியை பற்றி என்னப்பா சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம திட்டுறீங்களாமில் அப்படின்னு கேட்டவுனையும் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள். 19வது அத்தியாயம் சூரத்துல் மரியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் காஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்கு அப்துஹு ஜகரியா, இது ஜக்கரியாவை பற்றி நினைவு கூறுதல் என்று சொல்லி அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் என்ற செய்தியை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஈசா நபி அவர்கள் பிறந்தவுடனே சொன்னாங்களாம், கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியம் வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து அவுசானி விஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் துஹையா, பிறந்தவனையும் பேசினாங்க, நான் இறைவனுடைய அடிமை, இறைவன் என்னை இறை தூதர் அனுப்பியிருக்கிறான், எனக்கு இஞ்சில் என்ற அந்த வேதத்தை வழங்கியிருக்கிறான், என்னை பாக்கியம் பொருந்தியவன் ஆக்கி இருக்கின்றான் என்று ஈசா அலி இஸ்லாம் பிறந்து பேசிய செய்தியெல்லாம் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களாக ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்கள் ஓதி காண்பிக்க கடைசியில் பார்த்தா நஜ்ஜாசி மன்னருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிஞ்சு ஓடு, அவருடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுகுறாரு. அழுதுட்டு சொல்கிறாரு, இது வந்து ஒரே மாடத்திலிருந்து கிளம்பிய இரண்டு ஜோதிகள், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னார்களோ இந்த முகமது இவர் சொன்னது சத்தியம்தான் என்று சொல்லி அந்த நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தில் உணாரா இல்லையா, நீ என்ன நினைச்ச, முஸ்லீம்களை வந்து அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க, அதுக்காக தான் ஆள் அனுப்புன, அதுக்கு தான் திட்டம் போட்டேன். நஜ்ஜாசி மன்னர் என்ன சொன்னார், இனிமேல் இவர்களுக்கு நான் அடைக்கலம் தருவேன், இவர்கள் இந்த நாட்டில இருந்து வெளியேற மாட்டாங்க, இவர்களிடத்துல வாங்கின அனைத்து அன்பளிப்பு பொருளையும் தூக்கி வீசுங்களா என்று சொல்லி அந்த அனைத்து அன்பளிப்பு பொருள்களையும் தூக்கி எறியப்பட்டு விரட்டப்பட்டார்களா இல்லையா. இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சின்றது. இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு எவன் திட்டம் தீட்டுறானோ அல்ல அவனை வச்சு அழிச்சானா இல்லையா, அடிச்சானா இல்லையா, சும்மா விட்டுருந்தாலாவது நஜ்ஜாசி தவ நஜ்ஜாசி காபிராவே போயிருப்பாரு, இவங்க ஒன்றும் வராமல் இருந்திருந்தாங்க. என்ன இவன் அழிக்கிறதுக்கு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி விட்டு நஜ்ஜாசி மன்னர் முஸ்லீமாக மாறிட்டார். கடைசியில் நஜ்ஜாசி மன்னர் மரணித்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், இன்றைய தினம்
இந்த பூமியிலே ஒரு நல்லடியார் மரணித்திருக்கின்றார். அவருடைய ஜனாசா அங்கே இருக்கு, நம்ம போய் அந்த ஜனாசால கலந்துக்கிற முடியாது. அவருடைய சுத்தி இருக்கவங்கெல்லாம் காபிரா இருக்காங்க, இவர் மட்டும் இஸ்லாத்து தெளிவு இருக்காரு. இவருக்காக நம்ம ஆயுப் ஜனாசா நடத்துவோம் என்று சொல்லி நஜ்ஜாசிம்மனருடைய ஜனாசா இல்லாமலேயே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதினால தொழுகை நடத்தினார்களே, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்களே. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு எப்படி நடந்துச்சு? நீ அழிக்கணும்னு ஆள் அனுப்பி விட்ட, நீ அனுப்புற ஆள் இந்த மாதிரி தான் மாறும் விளங்கிக்கோ. இஸ்லாத்தை அழிப்பதற்கு இந்த மாதிரி என்னென்னலாம் இவர்கள் புதிய புதிய யுக்திகளை எடுக்கின்றார்களோ அந்த யுக்திகளே அவர்களுக்கு எதிராக மாறி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான, யுரிதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த மார்க்கத்தை அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை பரிபூர்ணப்படுத்திய தீருவான். ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஹீரஹு அலதீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் இந்த தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பினான். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அது கண்கூடா நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை அழிப்பதற்கு இவ்வளவு பேர் வந்தாலும் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டே தீரும். இது இறைவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்த ஜோதி என்பதனால தான் என்பதை நாம் உணர்ந்து இந்த மார்க்கத்தை இன்னும் உறுதியாக நாம் பற்றி பிடித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவனார் இன்றில் ஆயிரம் இல்லாமல்